எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோருசி. இன்னைக்கு நம்ம ருசியோருசி சேனல்ல பார்க்க போறது அனைவருக்குமே பயன் தரக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய்க்கிழமையோடு நிறைவடையக்கூடிய கந்த சஷ்டி நாள் அன்னைக்கு நம்ம வீடுகளில் முருகப்பெருமானை யார் குறிப்பிட்ட வழிபாடு செய்யணும், எந்த குறிப்பிட்ட விஷயங்களுக்காக வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது அதிகப்படியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி கந்த சஷ்டி விழாவினுடைய சிறப்புகள் பத்தியும் இந்த கந்த சஷ்டி விழா தோன்றியதற்குண்டான வரலாறு என்ன அப்படிங்கறதுக்குண்டான அனைத்து தகவல்களும் கொண்டிருக்கக்கூடிய பதிவு கொடுத்துருக்கிறேன். அதனுடைய லிங்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், தவறாம பாருங்க. ஏன் இந்த கந்த சஷ்டி விழாவானது இவ்வளவு முக்கியமானதாக கருதப்படுது அப்படிங்கறதுக்குண்டான காரணமானது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்படி முருகனுக்கே உரித்தான இந்த கந்தசஷ்டி விழா தொடங்கின நாள் பார்த்தா நவம்பர் 4, நிறைவடையக்கூடிய நாள் பார்த்தா செவ்வாய்க்கிழமை நவம்பர் 9 தேதி நிறைவடையுது. பொதுவாகவே இந்த செவ்வாய்க்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே முருகப்பெருமானை வணங்குவதற்குண்டான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி அந்த விதத்தில் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஐப்பசி மாதத்தினுடைய வளர்ப்பிறை சஷ்டி நாள் கந்தசஷ்டியினுடைய நிறைவு நாள் அன்னைக்கு நம்ம வேண்டிய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறணும். அதே சமயத்தில் எந்த குறிப்பிட்ட நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்ளும் பொழுது அற்புதமான பலன்களை பெற முடியும் அப்படிங்கறத ஒன்னொன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பொதுவா இந்த செவ்வாய்க்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள். அதே சமயத்துல செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல நமக்கு சொந்தமா வீடு நிலம் அமையணும், அதே சமயத்துல கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த குறிப்பிட்ட நாளனுக்கு வரக்கூடிய செவ்வாய் ஹோரையில செவ்வாய் பகவானுக்காக தீபமேற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கறத செய்யணும். அதே மாதிரி செவ்வாய் பகவானுடைய அம்சம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா அது முருகப்பெருமான். அதனால நமக்கு கடன் பிரச்சனை இருக்கு, இல்ல சொந்தமா வீடு நிலம் அமைவதில் சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல சிவப்பு நிற மலர்களை சூடி வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்ப ஒரு சிலர் இந்த கந்த சஷ்டி விழா அப்படிங்கிறதுக்காகவே 6 நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்வது அப்படிங்கறது செய்வோம். அப்படி ஒருவேளை நீங்க 6 நாட்களுமே விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னா கூட நிறைவு நாளான நவம்பர் 9 தேதி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வது அப்படிங்கறத செய்யலாம். குழந்தை பேரு வரம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், புதுசா வீடு மனை வாங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த குறிப்பிட்ட நாளை நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா முருகப்பெருமானுடைய அருளால நமக்கு அனைத்துமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதனால இந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு நம்ம காலை நேரத்துல சீக்கிரமா எழுந்து, அதாவது நவம்பர் 9 தேதி காலை நேரத்துல சீக்கிரமா எழுந்து குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வீட்டோட பூஜையறை முழுவதுமே சுத்தப்படுத்திட்டு அந்த பூஜையறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்திற்கு மஞ்சள் குங்குமத்தால பொட்டிட்டு சிவப்பு நிற மலர்களை சூடி நம்மளுடைய விரதத்தை தொடங்குவது அப்படிங்கறத செய்துக்கணும். நாள் முழுவதுமே விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய நினைவாக இருந்து அவருக்குரிய பாடல்களான கந்த சஷ்டி கவசம், கந்த புராணம் இந்த மாதிரியான பாடல்களை பாடுவது அப்படிங்கறத செய்யணும். காலை நேரத்துல நம்மளுடைய விரதத்தை தொடங்கும் பொழுது தவறாம 6 அகல் தீபங்கள் ஏற்றி வைப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க. அதுலயும் குறிப்பா குழந்தை பேரு வரம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் காலை நேரத்துல கண்டிப்பா 6 அகல் தீபங்கள் ஏற்றி வைத்து நம்மளுடைய விரதத்தை தொடங்குவது அப்படிங்கறத செய்துக்கணும். அதே மாதிரி அதிகப்படியான கடன் பிரச்சனை இருக்கு, இந்த கடன் பிரச்சனைகள் தீரணும், சொந்தமா வீடு நிலம் அமையணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த குறிப்பிட்ட கந்த சஷ்டியினுடைய நிறைவு நாள் அன்னைக்கு நீங்க விரதமிருந்து வழிபாடு செய்யும் பொழுது காலை நேரத்தில் நீங்க ஏற்றக்கூடிய தீபத்துக்கு கீழே 1-2 துவரம் பருப்பு தூவிட்டு அதுக்கப்புறமாக ஏற்றுவது அப்படிங்கறத செய்யணும். துவரம் பருப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம். செவ்வாய் பகவான் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான ருணங்களையும் போக்கக்கூடியவர் அப்படிங்கிற காரணத்தால கடன் தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சொந்தமா வீடு நிலம் அமைவதில் சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது துவரம் பருப்பை நம்ம ஏற்றக்கூடிய தீபத்துக்கு கீழே போட்டுட்டு அதுக்கப்புறமாக அதுக்கு மேல தீபம் ஏற்றுவது அப்படிங்கறத செய்யணும். எப்படி நம்ம மருதாணி இலை தீபம், உப்பு தீபம் இதெல்லாம் செய்யறோமோ அதே மாதிரிதான் இந்த துவரம் பருப்பு தீபத்தை ஏற்றும் பொழுது கண்டிப்பா அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் தீர்ந்து சொந்தமா வீடு நிலம் அமைவதற்குண்டான அருளை செவ்வாய் பகவான் வழங்குவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்படி இந்த தீபத்தை நம்ம எந்த குறிப்பிட்ட நேரத்துல ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விரதத்தை நீங்க 6-7 அப்படிங்கிற நேரத்துல தொடங்கணும். அந்த 6-7 அப்படிங்கிற நேரமானது செவ்வாய்க்கிழமை நாள் அன்னைக்கு வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரம். அதனால கண்டிப்பா இந்த துவரம் பருப்பு தீபம் ஏற்றக்கூடியவர்கள், கடன் பிரச்சனை இருக்கு, சொந்தமா வீடு நிலம் அமையணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் 6-7 அப்படிங்கிற நேரத்துல தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க. குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நீங்க அதிகாலை நேரத்துல பிரம்ம முகூர்த்தத்திலே நீங்க விரதத்தை தொடங்குவது அப்படிங்கறத செய்துக்கலாம். இல்ல அப்படின்னா கூட நீங்க 6-7 அப்படிங்கிற நேரத்துல 6 அகல் தீபங்களை ஏற்றி வைத்து விரதத்தை தொடங்குவது அப்படிங்கறத செய்துக்கலாம். நாள் முழுவதுமே முருகப்பெருமானுடைய சிந்தனையாக இருந்து நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான வழி பிறக்க
இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட விரதத்தை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும். முடிந்த அளவுக்கு நம்ம யாரிடமுமே பேசாம நம்மளுடைய சிந்தனை முழுவதுமே ஒருநிலைப்படுத்தி முருகப்பெருமானுடைய பாடல்கள் அனைத்துமே பாடுவது அப்படிங்கிறத செய்துக்கணும். இப்ப இந்த குறிப்பிட்ட வழிபாடானது இந்த மூன்று பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, உடல் உபாதைகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், அதே சமயத்துல நமக்கு எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறணும், தொழில் தடைகள் நீங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், ஏதாவது ஒரு சில பிரச்சனைகளால எப்பயுமே குடும்பங்கள்ல சண்டைகள் இருக்கு, ஒற்றுமையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இந்த குறிப்பிட்ட வழிபாட்டை மேற்கொள்வது அப்படிங்கறத செய்துக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அதுக்கு தீர்வு தரக்கூடிய நாள் இது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த கந்த சஷ்டியினுடைய நிறைவு நாள். அதனால இந்த குறிப்பிட்ட நாளை நம்ம தவற விடாம சரியா பயன்படுத்தி வழிபாட்டை மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம வேண்டிய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறுவதற்குண்டான வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்படி நம்ம இந்த கந்த சஷ்டியினுடைய நிறைவு நாள் அன்னைக்கு நாள் முழுவதுமே விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது நம்மளால கோவில்களுக்கு சென்று வழிபாட்டை மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா தவறாம கோவில்களுக்கு போகலாம். கோவில்களுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நாள் முழுவதுமே விரதம் இருந்து வழிபாடு செய்ததுக்கு அப்புறமா சாயந்தர நேரத்தில் உங்களுடைய வீடுகளில் தீபம் ஏற்றும் பொழுது, காலை நேரத்தில் விரதத்தை தொடங்கும் பொழுது நீங்க ஏற்றின அனைத்து தீபங்களையுமே ஏற்றுவது அப்படிங்கறத செய்யணும். அதே மாதிரி நம்ம சாயந்தர நேரத்தில் வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது தவறாம இரண்டு பொருட்களை வைத்து வழிபடுவது அப்படிங்கறத செய்யணும். ஒன்னு தேன், இரண்டாவது வாழைப்பழம். பொதுவா தேன், வாழைப்பழம், மாம்பழம் இது அனைத்துமே முருகப்பெருமானுக்கு ரொம்பவுமே பிடித்தவை. இப்ப மாம்பழம் கிடைக்காது அப்படிங்கிற காரணத்தால நம்ம வாழைப்பழம் மற்றும் தேன் இரண்டையுமே வைத்து வழிபடுவது அப்படிங்கறத செய்யணும். இப்படி நம்ம சாயந்தர நேரத்தில் நம்மளுடைய வீடுகளில் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது தவறாமல் 108 மலர்கள், அதாவது செவ்வரளியாக இருக்கலாம், செவ்வந்தியாக இருக்கலாம், தங்கரளியாக இருக்கலாம், ஆனால் முழு 108 புஷ்பங்கள் எடுத்துக்கிட்டு அந்த 108 மலர்களையும் வைத்து முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்திற்கு முன்பாக அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறத செய்யணும். ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலரை எடுத்து முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்துக்கு முன்பாக காமிச்சிட்டு அவருடைய பாதங்களில் சமர்ப்பணம் செய்வது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி நம்ம 108 முறை அனைத்துமே செய்து முடிச்சதுக்கு அப்புறமா தூப தீப ஆராதனை காண்பிச்சு நம்மளுடைய வழிபாட்டை நிறைவு செய்வது அப்படிங்கிறத செய்துக்கணும். அதே மாதிரி நம்ம படைத்த இந்த வாழைப்பழம் மற்றும் தேன் இரண்டையுமே நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா விரதம் இருந்தவர்கள் முதல்ல அதை உட்கொள்ளணும், அதுக்கப்புறமா வீட்டு உறுப்பினர்கள் அனைவருமே உட்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி நம்ம நாள் முழுவதுமே விரதமிருந்து முருகப்பெருமானுக்குரிய பாடல்கள் அனைத்துமே பாடி நம்மளுடைய வழிபாடுகள் அனைத்துமே நிறைவு செய்யும் பொழுது கடைசியாக இந்த வாழைப்பழம் தேன் உட்கொண்டு நம்மளுடைய விரதத்தை நிறைவு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விரதத்தை மேற்கொண்டோமோ அந்த வேண்டிய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறுவதற்குண்டான அருளை முருகப்பெருமான் வழங்குவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதனால கண்டிப்பாக முழு நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்து பாருங்க. நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலமா செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய கந்த சஷ்டி விழாவினுடைய கடைசி நாளனைக்கு நம்ம வீடுகளில் முருகப்பெருமானுக்காக எந்த குறிப்பிட்ட விஷயங்களை தவறாமல் செய்யணும், எந்த பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது அதிகப்படியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே முறையாக கடைபிடித்து முருகப்பெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று நல்ல ஒரு சிறப்பான, சந்தோஷமான, நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவை நான் இதோட இங்க நிறைவு செய்றேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.